தை பூச திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம் தை பூச திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம் தணிகை மலை குமரனையே தாழ்வணிந்து ஆடுவோம் தை பூச திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம் அவனை போல் மேதினியில் எடுத்து பாடுவோம் தணிகை மலை குமரனையே தாழ்வணிந்து ஆடுவோம் தை பூச திருநாளில் தமிழ் எடுத்து பாடுவோம் அன்னை உமை பூரிப்பில் அழகொளிருப்பில் அன்னை உமை பூரிப்பில் அழகொளிரும் பிள்ளை அரவமணி கலைஞனுக்கு அறிவுரைத்த கிள்ளை என்னாலும் கணபதியில் இதயம் கவர் முல்லை என்னாலும் கணபதியில் இதயம் கவர் முல்லை எளிய குணம் உடையவர்க்கே துணை வருவான் எல்லை எளிய குணம் உடையவர்க்கே துணை வருவான் எல்லை தைப்பூச திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம் கணிகை மலை குமரனையே தாழ்வணிந்து ஆடுவோம் தைப்பூச திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம் ஹலோ திகட சக்கர சண்முகன் மைந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர வெண்மணி ஆமுரை திகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவோமே தொண்டனை தோன் என்று சொல்லி வெள்ளினில் பாட வந்தருள் சந்தான தெய்வமே தொண்டனை தோன் சொல்லி வெள்ளினில் பாட வந்தருள் சந்தான தெய்வமே சந்தத்தோடு ரசிக பெருமக்களே இருவாள் நல்லோர்களே ஆன்மீக அன்பு உள்ளங்களே மெய்யன்பர்களே பக்தகோடி பெருமக்களே இந்த பைரவ ஆலயத்திலே ஆண்டுதோறும் அற்புதமாக நடைபெற்று வருகின்ற
மிக அற்புதமான விழா ஸ்ரீ காலபைரவ அஷ்டமி விழா. ஆமாமா, 14ஆம் ஆண்டு சரி இவ்வாண்டு மிக சிறப்பாக விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆமதாயி, சென்ற ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு அருள்மிகு அப்பனுடைய சன்னிதானத்திலே சரி எமது கலை நிகழ்ச்சியை நடத்துவதற்கு வாய்ப்பளித்த மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அன்பு உள்ளம் சுவாமி அவர்களுக்கும் மற்றும் இவ்விழா கமிட்டியை சார்ந்த ஆன்மீக அன்பு உள்ளங்களான உங்கள் அனைவருக்கும் அத்தனை பேர்களுக்கும் எமது கலைக்குழுவின் சார்பாக இதயபூர்வமான வணக்கத்தை காணிக்காக்கிக் கொள்கிறோம். வணக்கம், வணக்கம், வணக்கம். மேலும் பெரும் பெரும் கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்த உங்கள் உள்ளங்களுக்கு எங்க வில்லுப்பாட்டு ஒரு மாதிரியாகத்தான் இருக்கும். பழங்காலத்து கலை நிகழ்ச்சியிலே இந்த வில்லிசைய நிகழ்ச்சிக்கு புத்துணர்வு கொடுத்தவர்கள் நமது மறைந்த கலைவாணர் என் எஸ் கே அவர்கள், கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த தோவாளை சுந்தரம்பிள்ளை அவர்களும், மறைந்த மாமியரை சாத்தூர் பிச்சைக்குட்டி அவர்களும், செவல் குழந்தங்கையா அவர்களும், படித்தவர்களும் பாமர மக்களும் ரசிக்க வேண்டும் என்பதற்காக பழங்காலத்து கலை நிகழ்ச்சியில் இப்படி ஒரு புதுமை ஏற்படுத்தினார்கள். நாங்களும் ஏதோ எங்கள் சிற்றறிவுக்கு எட்டியவாறு உங்கள் முன்பு பாட அமர்ந்துள்ளோம். பாடும் பாடலில் சொல்குற்றம், பொருள் குற்றம், கதை குற்றம், இசை குற்றம், தாள குற்றம், மேள குற்றம், அதோடு சாரீர குற்றம், இன்னும் எத்தனையோ குற்றங்கள் இருந்தாலும் இருக்கலாம். இருப்பினும் தாங்கள் வெற்றெடுத்த குழந்தைகள் எவ்வாறு குற்றம் செய்தாலும் நீங்கள் எப்படி பொறுத்து மன்னித்து ஆதரவளிப்பீர்களோ அதே போன்று எங்களையும் உங்கள் வீட்டு பிள்ளைகளாக நினைத்து குற்றத்தை மன்னித்து குணத்தை மேற்கொண்டு எங்களுக்கு மீண்டும் மீண்டும் ஆக்கமும் ஊக்கமும் அளிக்க வேண்டும் என்று உங்கள் பொன்னான பாதாரவிந்தத்தை பணிந்து அன்பார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மேலும் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் கந்திக்குப்பம் நன்னகரத்திலே ஸ்ரீ பைரவான் நிலையத்தின் அமர்ந்து அருள்பாலித்து வரக்கூடிய அப்பன் ஸ்ரீ காலபைரவ சுவாமியினுடைய அற்புதமான விழா காலபைரவ அஷ்டமி விழா. இந்த விழாவிலே உங்கள் மத்தியிலே என்ன ஆண்டுதோறும் எமது நிகழ்ச்சியை நடத்துவதற்கு வாய்ப்பளித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீக அன்பு உள்ளம் மதிப்பிற்குரிய சுவாமி அவர்களுக்கும் ஆலயத்திலே பணியாற்றி வரக்கூடிய ஆன்மீக அன்பு உள்ளங்கள் அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் எமது கலைக்குழுவின் சார்பிலே கரத்தாலும் சிரத்தாலும் மனத்தாலும் இதயபூர்வமான வணக்கத்தை காணிக்காக்கிக் கொண்டு நிகழ்ச்சியை சமர்ப்பிக்கிறோம். இன்று எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன கதை அம்மா? கந்த புராணத்திலே சரி வள்ளியினுடைய கல்யாணத்தை பாட வாய்ப்பளித்திருக்கிறார்கள். ஆன்மீக அன்பு உள்ளங்கள் அனைவரும் எமது நிகழ்ச்சிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியை தொடர்கின்றோம். நாடு நல்ல நல்ல நாடு
அதாவது வானலாவிய மரங்களும் மலைகளும் மிகுந்த சோலைகளும் வற்றாத சிற்றோடிகளும் வாசமிகு மலர்கள் கூட்டங்களும் அந்த மலரிலே தேனை உண்ண வரக்கூடிய வண்டுகளுடைய நீங்காரமும் பணியகற்றும் ஏகங்களும் பிணியகற்றும் நல்லபல மூலிகைகளும் இவ்வளவு சீரும் சிறப்பும் கொண்ட நாடு எந்த நாடு? குறிஞ்சி நாடு. குறிஞ்சி நாடு. ஆமா சபஸ். அந்த குறிஞ்சி நாட்டிலே வாழ்ந்து வரக்கூடிய மக்கள் வேடுவுகுலை இனத்தை சார்ந்தவர்கள். அப்படியா? அந்த வேடுவுகுல மக்களுக்கு தொழில் என்ன தெரியுமா? என்ன தொழில்? விவசாயம். சரி. வேட்டையாடுதல். வேட்டையாடுதல். தேனெடுத்தல். இப்படி பல தொழில் வளங்களை நடத்தி வாழ்ந்து வரக்கூடிய வேடுவுகுல மக்களுக்கு என்னம்மா தலைவனாக விளங்குகின்றான்? யாரு? நம்பிராஜன். நம்பிராஜன். ஆமா சபஸ். சிற்றூரை தலைநகராக கொண்டு ஆமா குறிஞ்சி நாட்டை நம்பிராஜன் சீரும் சிறப்பும் செல்வ செழிப்போடு மிகச் சிறப்பாக ஆண்டு வருகிறார். ஆலயங்கள் செல்வதும் ஆண்டவனுக்கு அடிவணிகள் செய்வதற்கு அனுதினமும் இக்குறையும் இல்லாமல் தன்னுடைய நாட்டு மக்கள் எல்லாம் போற்றி வாழ்த்தும்படியாகவே செந்தில்பதி வாழும் செல்வக்குமரன் கந்த கடவுளை குலதெய்வமாக வழிபட்டு நம்பிராஜன் சிறப்பாக ஆண்டு வருகிறார். அழகுடன் ஆண்டு வரக்கூடிய நம்பிராஜனுடைய அலங்கார கொலு மண்டபம் எப்படி அழகுடன் இருக்கிறது! பெண்ணில மணிமாடங்களாக திகழ்கிறது. அவ்வளவு அழகு பொருந்தி அந்த குறிஞ்சி நாட்டை நம்பிராஜன் எத்தனை ஆண்டுகளாக ஆண்டு வருகிறான்? சிற்றூரை தலைநகராக கொண்டு குறிஞ்சி நாட்டை சீரும் சிறப்பும் செல்வ செழிப்போடு அதி அற்புதமாக ஆண்டு வரக்கூடிய நம்பிராஜன் என்ன தன் மனைவி நங்கை மோகினியோடு ஏழு ஆண் மக்களோடு ஏழு ஆம்பளை பிள்ளைகளா? ஒன்னு ரெண்டு இல்ல, ஏழு ஆம்பளை பிள்ளைய கொடுத்து வச்சவர் ஏழு ஆம்பளை பிள்ளைய பெற்றிருக்காரு. ஆமா, ஒரு பிள்ளை ஆம்பளை பிள்ளை வந்தாலே அளவுக்கு மீறின சந்தோஷம். மீசைய முறுக்கி விட்டுக்கிட்டு தெரிவாக ஏழு ஆண் மக்களோடு செல்வ சிறப்போடு ஆண்டு வருகின்றான் நம்பிராஜன். சபாசி. ஒரு நாள் நம்பி மன்னன் காலையில் எழுந்து காலை கடனை முடித்து செந்தில்பதி வாழும் செல்வக்குமரனை வழிபடுகிறான். கந்தா, கடம்பா, கார்த்திகேயா, செந்தில்பதி வாழும் செல்வக்குமரா, என் நாட்டு மக்கள் என்றும் நலமோடு வாழ நீதான் அருள் புரிய வேண்டும் என்று கந்த கடவுளை வணங்கிவிட்டு அரியாசனத்தில் அமர்ந்து கொள்வருக்கிறான். அங்கே யார் வருகிறார்? யாரம்மா வருவது? நம்பிராஜனுடைய மனைவி நங்கை மோகினி வருகிறாள். தன் கணவனை பார்த்தாள். என்னம்மா சொல்லுகின்ற? சுவாமி, என்ன இந்த குறிஞ்சி நாட்டை சிறப்பாக நீங்கள் அரசாட்சி நடத்தியும் என் மனதிற்குத்தான் நிம்மதியே இல்லை. என்னம்மா உனக்கு என்ன குறை வந்தது? மன்னா, என்ன குறிஞ்சி நாட்டை ஆண்டுமென்ன கொற்றவனாய் வாழ்ந்துமென்ன? குறிஞ்சி நாட்டை ஆண்டுமென்ன கொற்றவனாய் வாழ்ந்துமென்ன? செல்வமிக்க சிறப்போடு Yeah.
சுவாமி, பூவுலக சொர்க்கபுரி போல் திகழக்கூடிய இந்த குறிஞ்சி நாட்டை நீங்கள் சீரோடும் சிறப்போடும் அரசாட்சி நடத்தியும் சரி, என் மனதிற்குத்தான் நிம்மதியே இல்லை சுவாமி. உனக்கு நான் எதெல்லாம்மா குறை வச்சிருக்கிறேன் சுவாமி? உங்கள் பேர் விளங்குவதற்கு ஏழு ஆண்மக்கள் இருக்கிறார்கள். ஆமா, இந்த பெண்மையின் பேர் விளங்குவதற்கு ஒரு பெண் குழந்தை இல்லையே. புன்பொருளை போட்டு அழகு பார்த்து ரசிக்க ஒரு பெண்மகவு இல்லையே என்று என் மனதிற்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது சுவாமி. பொம்பளை பிள்ளை வேணும் இல்ல, பூ வச்சு ஒட்டு வச்சு அலங்காரம் பண்ணி பாக்குறதுக்கு ஒரு பெண்மகவி இல்லையே என்று நினைக்கும் போது என் மனதிற்கு வேதனையாக இருக்கிறது. அம்மா நங்கை மோகினி, என்ன கவலைப்படாதம்மா. என்ன சாமி? முருகபெருமானுடைய அருள் இருந்தால் கண்டிப்பா நம்ம கவலை எல்லாம் தீர்ந்துவிடும். நமக்கு கவலை எல்லாம் தீருமாங்க. ஆமாம்மா, அந்த முருகபெருமான் நமக்கு பொம்பளை பிள்ளைய கொடுப்பாரா? கண்டிப்பா கொடுப்பார். ரொம்ப சந்தோஷம் சுவாமி. அம்மா நங்கை மோகினி, சுவாமி குமரனுடைய அருளாலே அருளாலே செந்தில்பதிவாளும் செல்வக்குமரன் திருவருள் இருந்தால் கண்டிப்பா நம்ம கவலை எல்லாம் தீர்ந்துவிடும். கவலை எல்லாம் தீருமாங்க. கந்தன் அருளால் நமக்கு பெண்மகவு கிடைக்கும். நீ கவலைப்படாதம்மா. லங்கை மோகினிக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு வேந்தன் அரசவையிலே குழுவிருக்கிறான். நம்பிராஜன் அரசவையில் குழுவிருக்கும் போது வேடு புகல மக்கள் எல்லாம் வேந்தனுடைய சபைக்கு எப்படி வருகின்றார்? எப்படி எப்படி அம்மா வந்தார்கள்? வேதனையற்று புலம்பி வருகிறார். எப்படி? வேடுவர் குலத்தலைவா, ஐயோ நாங்கள் என்ன செய்வோம், ஐயோ நாங்கள் என்ன செய்வோம், ஆதரிக்க வேணும் அரசே, வைரளித்த மிருகங்களை, வைரளித்த மிருகங்களை உயிரளிக்க வேணும் அரசே. ஒன்னும் கவலைப்படாதீங்கப்பா. என்ன குடிய மிருகங்கள் எல்லாம் பயிர் விலைகளை அழித்து அநியாயம் செய்து விட்டது என்று அபய குரலோடு வர்றீங்களா? ஆமா ஆமா ஆமா. ஒன்னும் கவலைப்படாதீங்க. மிருகங்களை நீங்க தான் எப்படியாவது கொன்று குவிக்கணும் அண்ணா.
மக்கள் குறையை தீர்ப்பதுதானே மன்னன் கடமை. அநியாயம் செய்யும் போது வேடுகுல மக்கள் வேந்து நிலத்திலே வந்து அழுது புலம்புகிறார். நம்பிராஜன் சரி மக்கள் குறையை தீர்க்க வேண்டும் என்று தன்னுடைய காவலர்களை அழைத்தார். படைகளை திரட்டி வேந்தன் எப்படி வேட்டைக்கு புறப்படுகிறார்? எப்படி அம்மா? வில்லு கொண்டு அம்பு செய்து வெங்கை தனை வைத்திடவே, பங்கம் செய்யும் சிங்கம் அதை வதைப்பதைத்துக் கொன்றிடவே, கரடி வந்தின் அரிகளையும் கண்டு துண்டமாக்கிடவே, மிருக கூட்டம் வடைகளை திரட்டி கொடிய மிருகங்களை கொன்று குவிக்கிறார். சரி கொன்று குவிக்கும் போது வேடுவர்களுடைய அம்புக்கு தப்பிய மிருகம் கூட்டங்கள் என்ன கூட்டம் கூட்டமாக இரண்டு திரண்டு ஓடும் போது குழந்தையின் குரலை கேட்ட உடனே காவலர்கள் எல்லாம் அழுகுரலை கேட்ட உடனே காவலர்கள் எல்லாம் ஓடி வந்தார். சரி மகாராஜா, என்ன என்ன இந்த காட்டுக்குள்ளே எங்கேயோ குழந்தையின் குரல் கேட்கிறது. ஆஹா, மிருக கூட்டங்கள் ஓடும் போது குழந்தையின் குரல் கேட்கிறது மகாராஜா. அப்படியா? நாங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வர்றோம். வாருங்கள், போய் பார்ப்போம். ஓடி வருகின்றார் காவலர்கள். இங்கே வள்ளிக்கிழங்கெடுத்த பள்ளத்திலே அழகான பெண் குழந்தையை பார்த்தார். எப்படி? பெண் குழந்தையை பார்த்த உடனே ஓடி வந்தார். சரி மகாராஜா, என்ன வள்ளிக்கிழங்கெடுத்த பள்ளத்திலே ஒரு அழகான பெண் குழந்தை இருக்கிறது. பொம்பளை பிள்ளை இருக்குதா? ஆமரசே, வாங்க போய் பாப்போ. என் மனைவி பொம்பளை பிள்ளைக்கு தவிச்சுக்கிட்டு இருக்கா. நம்பிராஜன் ஓடி வந்தார். அந்த அழகான பெண்மகவை பார்த்தார். பெண் குழந்தையை பார்த்த உடனே மாமன்னனுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி, சந்தோஷம் தாங்க முடியல. மால்மருகன் கருணையாலேயே நமக்கு பெண்மகவு கிடைத்து விட்டது. அந்த பகவானே நமக்கு ஒரு பொம்பளை பிள்ளைய கொடுத்துட்டார் என்று வேந்தன் மகிழ்ச்சியோடு இருக்கிறார். ஆமா, அதாவது என்ன, இந்த பெண் குழந்தை எப்படி வள்ளிக்கிழங்கெடுத்த வெள்ளத்திலே வந்து கிடைத்திருக்கிறது என்றார். எப்படி அம்மா, காட்டுக்குள்ள எப்படி கிடைச்சது? ஆதி நாளையிலே திருமால் முருகபெருமானுடைய அற்புத லீலையை பார்த்து சரி ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார். ஆனந்தமா கண்ணீர் வடிக்கிறார். ஆமா, திருமால் வடிக்கக்கூடிய ஆனந்த கண்ணீரிலே இச்சாசக்தி கிரியாசக்தி என்ற இரண்டு சக்திகள் சரி அமுதவல்லி சுந்தரவல்லி இருவராக அவதரிக்கிறார்கள். ரெண்டு பெண்களாக அவதரித்தார்கள். அந்த அமுதவல்லியானவள் தெய்வயானை என்ற பெயர்நாமத்தோடு சரி தேவேந்திரனுக்கு மகளாக வளர்ந்து வருகிறாள். ஓஹோ, தேவேந்திரனுக்கு மகளாக தெய்வயானை என்ற பெயர்நாமத்தோடு வளரும் போது முருகபெருமான் சூரசம்காரம் முடித்த உடனே சரி தெய்வயானையை கந்தக்கடவுளுக்கு மனமுடித்துக் கொடுக்கிறார். எல்லாருமா சேர்ந்து மனமுடித்து வச்சிட்டாங்க. தெய்வயானையை அமுதவல்லியானவள் தெய்வயானை என்ற பெயர் நாமத்தோடு சரி கந்தக்கடவுளுக்கு மனைவியாகி விட்டாள். இந்த சுந்தரவல்லியானவள் எப்படி மான் வயிற்றிலே வந்து பிறந்திருக்கிறாய் என்றால், எப்படி அம்மா, ஆதி நாளையிலே கண்ம முனிவர் என்று ஒரு முனிவர் வாழ்ந்தார். சரி, அந்த முனிவர் சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது. என்ன அப்படி? மும்மூர்த்திக்கு நிகரானவர். ஓ, அவ்வளவு சக்தி வாய்ந்தவர். மும்மூர்த்திகள்னா யாருன்னு தெரியுமா? மும்மூர்த்தி ஏமாத காலம் தூத. மும்மூர்த்திகள் யார் தெரியுமாடி? யாரு? சிவன் விஷ்ணு பிரம்மா. ஓ, அவங்க மூணு பேர்மா? ஆமா, ஆக்கும் கடவுள் அழிக்கும் கடவுள் காக்கும் கடவுள். சரி, அந்த மும்மூர்த்திக்கு நிகரான தவவாய்மை படைத்தவர் அந்த கண்வ முனிவர். அந்த மூணு பேரையும் சபிக்கக்கூடிய ஒரு அளவிற்கு திறமை படைத்தவர். ஓஹோ, அவருக்கு கண்ம முனிவர் என்று ஏன் பேர் வந்தது தெரியுமா? என்ன காரணம்? இப்ப நமக்கெல்லாம் ரெண்டு கண்ணுதான். ஆமா, நம்மை படைத்த பரமனுக்கு நெற்றியிலே ஒரு கண், அவருக்கு மூணு கண்ணு. அதே மாதிரி இந்த சிவமுனிவனுக்கு கால் பாதத்திலே ஒரு கண் உண்டு, அவருக்கு மூணு கண்ணா? ஆமா. அப்ப முக்கண முனிவர்
முக்கன் முனிவர்னு சொல்லிடியே. அத முக்கன் முனிவர்னு சொல்ல வந்தேன். அப்படி சொல்லு. அவர் கால் பாதத்திலே ஒரு கண் உண்டு. சரியா. காதத்திலே கண் படைத்த காரணத்தால் அந்த முனிவர் ரொம்ப ஆணவம் படைத்தவராக இருந்தார். நமக்கு மூணு கண் இருக்கு, எவனுக்கு இருக்கு? ரொம்ப மண்டக்கண்ணு முடிச்ச மனுஷன். சரி. ஒரு நாள் அந்த கண்ம முனிவன் திருமாலை பார்க்க வேண்டும் என்று திருப்பார்கடலுக்கு வருகிறார். சரி. பார்க்கடலுக்கு வரும்போது எம்பெருமான் பார்த்தார். என்ன? ஆஹா, ரொம்ப மண்டக்கண்ணு முடிச்ச மனுஷன். ஆணவம் புடிச்ச மனுஷன் இன்னைக்கு நம்மள பாக்குறதுக்கு வர்றாரு. இன்னைக்கு இவர் கொட்டத்தை அடக்கி ஆகணும். இன்றோட இவர் ஆணவத்தை அடக்கியே தீரணும் என்று ஸ்ரீமன் நாராயண பரம்பொருள் சரி சிவமுனிவனுடைய வருகையை பார்த்தும் பாராதவர் போன்று லட்சுமி தேவியோடு சுக்கட்டான் ஆடிக்கொண்டிருக்கிறார். கண்டு காணாம இருக்காரு, விளையாடிக்கிட்டு. ஆமா, சிவமுனிவர் பார்த்தார். வெகு நேரமாக நின்று நின்று பார்த்தார். திருமால் சிவமுனிவனை வரவேற்பது மாதிரி தெரியல. ஏறிட்டே பார்க்கல. கண்மு முனிவருக்கு ஆத்திரம் அடக்க முடியாமல் கோபம் கொப்பளிக்க கோபால கண்ணனை பார்த்தார். என்ன சொல்றார்? என்னம்மா சொல்றாரு? ஏ திருமாலே, ஏ திருமாலே, நான் யார், எப்படிப்பட்ட முனிவன் என்று தெரிந்திருந்தும் என்னை நீ மதிக்க தவறி விட்டாய். அதானே திருமாலே, ஒருவர் வீட்டுக்கு என்னை நீ மதிக்க தவறிய காரணத்தால் இன்று முதல் இப்போது முதல் நீயும் ஒரு சிவமுனிவனாகவே ஆகக் கடவது என்று சாபத்தை கொடுத்து பிடி சாபத்தை தன் காலால் திருமாலை இதயத்தில் எட்டி உதைத்தார். மார்பளை எட்டி காலால மிதிச்சார். யாரு? கண்மமுனிவன். கண்மமுனிவன். சரி. கண்ணு பெருமானை இதயத்தில் காலால் எட்டி உதைக்கும் போது கண்ணன் பார்த்தார். முனிவனுடைய கால்களை பிடித்து சரி தன் பாதத்தில் இருந்த கண்ணை கண்ணன் பிடுங்கி விட்டார். ஓ, கண்மமுனிவருடைய கண்ணை பிடுங்கிட்டார். ஆமா, கால்ல உள்ள கண்ணை. கண்ணு இருக்கு போய்தானே இவருக்கு தலக்கணும். ஆமா, கண்ணை பிடுங்கியாச்சுன்னா எல்லாம் அடங்கி போகும். அடங்கி போகும் என்று கண்ண பெருமான் கண்ம முனிவருடைய கால் பாதத்தில் இருந்த கண்ணை பிடுங்கி விட்டார். சரி. கண்ணை பிடுங்கிய உடனே ஆனால் லட்சுமி தேவி பார்த்தாள். என்ன? ஒரு சாதாரண சிவமுனிவன். அதானே, நம்முடைய தெய்வத்தை இதயத்திலே எட்டி உதைத்து விட்டாரே. அதுவும் அந்த இதயத்துல நாம குடியிருக்கிறோம். குடியிருக்கோம். அதை கொஞ்சம் கூட மதிக்காம நெஞ்சில எட்டி உதைச்சிட்டாரே. எட்டி உதைத்து விட்டானே என்ற கோபத்தால் சரி அன்று முதல் லட்சுமி தேவி மானாகவே மாறி சென்று விடுகிறாள். மானாக ஒருவாரி லட்சுமி தேவி சென்று விடுகிறாள். சரி, பத்தாவுடைய மானமே போயிருச்சே, நாம இருந்த இதயத்தில இருந்து என்ன பிரயோஜனம் என்று லட்சுமி தேவி மான் வடிவமாகவே மாறி சென்று விடுகிறாள். கண்ண பெருமானும் சிவமுனிவனுடைய சாபத்தாலே சரி சிவமுனிவனாக அடர்வனத்திலே தவம் செய்து கொண்டிருக்கிறார். காட்டுல தவம் இருக்கிறார். அடர்வன காட்டுக்குள்ள சரி தவம் செய்து கொண்டிருக்கும் போது இந்த வேடுவர்களுடைய அம்புக்கு தப்பிய மிருக கூட்டங்களோடு மான் வடிவம் கொண்ட லட்சுமியும் ஓடி வருகிறாள். ஓ, மான் வடிவத்தில் லட்சுமி தேவியும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஓடி வருகிறாள். சரி. அங்க அப்படி இருக்கும் போது என்ன, என் பெருமான் சிவமுனிவனாக தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த முனிவரின் பார்வையிலே மான் வடிவம் கொண்ட லட்சுமி இருக்கிறாள். அந்த முனிவர் வெகு நாட்களாக சரி பார்க்கடலிலே லட்சுமியை பிரிந்த இயக்கத்தாலே கண்ண பெருமான் சிவமுனிவனாக இருந்து கொண்டு சரி மான் வடிவம் கொண்ட லட்சுமியை மோகம் கொண்டு பார்க்கிறார். மோகத்தோட பார்க்கிறார். அந்த மோக பார்வையினாலே என்னாச்சு, இந்த மான் கருவுற்றது. வள்ளிக்கிழங்கெடுத்த பள்ளத்திலே அழகான பெண்மகவி ஈன்று விட்டு சென்று விடுகிறார். அந்த நிமிஷத்திலே ஆமா அந்த பெண் குழந்தையைத்தான் நம்பிராஜன் எடுத்தான். ஓஹோ, வேட்டையாடுவதை நிறுத்திவிட்டு அரண்மனைக்கு வந்தான். ஆமா ஆமா, தன் மனைவி நங்கை மோகினி இடத்திலே மான் அங்கை மோகினி சுவாமி நீ பெண்மகவி இல்லையேன்னு கவலைப்பட்டையே. ஆமாங்க, நீ நினைச்ச மாதிரியே உனக்கு பெண் குழந்தை கிடைத்து விட்டதம்மா. பொம்பளை பிள்ளையா? ஆமாமா. எப்படி கிடைச்சதுங்க? காட்டுக்கு வேட்டைக்கு தானே போனீங்க? வள்ளிக்கிழங்கெடுத்த வள்ளத்திலே இந்த பெண்மகவை பார்த்தேன். அப்படியா? நங்கை மோகினி பெண்மகவை கையிலே வாங்கினாள். மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தாள். நம்ம பொம்பளை பிள்ளைதான் என்ன அழகா இருக்காங்க. அந்த அழகு குழந்தையை தண்ணீர் கொண்டு முகம் தெளித்து தவையிடங்கா சேனை போட்டி ஆமா நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக அதி அற்புதமாக வளர்த்து வருகிறார். சபாசே, அந்த பெண் குழந்தைக்கு பேர் சூட்ட வேண்டுமென்று. அம்மா, எப்படி பேர் சூட்டுகிறார்? எப்படி அம்மா பேர் நாம சூட்டுகிறார்? குழந்தை வள்ளிக்கிழங்கெடுத்த பள்ளத்திலே கிடைத்த காரணத்தால் அந்த குழந்தைக்கு என்ன பேர் வச்சாங்க? வள்ளி நாயகி. வள்ளி நாயகி. வள்ளி நாயகியா? அடையே தம்பிகளா, என்ன நம்ம தங்கச்சிக்கு என்ன பேர் தெரியுமாடா? வள்ளி நாயகி. உனக்கு கூப்பிட கஷ்டமா இருந்தா சுருக்கமா வள்ளிக்கண்ணு. ஓ ஷார்ட்டா கொள்ளிக்கண்ணு.
இல்லடா வள்ளிக்கண்ணு. வள்ளிக்கண்ணு வள்ளிக்கண்ணுன்னு செல்லமா கூப்பிட்டுக்கோ. ஏழு அண்ணமார்களுக்கு அருமை தங்கையாக, நம்பிராஜனுக்கு அருமை மகளாக வள்ளி நாயகி அதி அற்புதமாக வளர்ந்து வருகிறாள். நாளொரு மேனியும் ஒழுகிற வண்ணமாக எப்படி வளர்ந்து வருகின்றாள். நாளும் ஒரு நல்ல மேனியுமாய், நாளும் ஒரு நல்ல வண்ணமாக இன்னும் எப்படி வளர்ந்து வருகின்றார். ஒரு வயது இருவயது பன்னிரண்டு வயது பருவ பெண்ணாக திகழ்கிறாள். அடே அப்பா, அழகு அழகு எப்படி இருந்துச்சு? அப்பேற்பட்ட அழகு. தெய்வரம்பை மின்னார் திரு அழகெல்லாம் திரட்டி கைவந்த வேதன் இவளை கற்பித்து விட்டானோ அடே அப்பா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு என்ன அழகு, என்ன வள்ளி நாயகி அத்தனை அழகையும் பெற்றிருக்கிறாள். எப்படி இருக்கின்றாள்? ஆற்றுக்காரு மணலை போலே, ஆற்றுக்காரு மணலை போலே, அன்னையுட கூந்தல் நிலப்பிறையை கண்டது போல், நெற்றியுட தன்னழகம் வேற்பிலையின் சாயலிலே, மேற்புருவரண்டழகம் செண்டை ஓலை துள்ளுகின்ற கெம்பீர கண்ணழகம், எள்ளுப்பூவை போல நாசி இருவுதடும் கோவை பழம், உள்ளை நல்ல அரும்பு போலே, உள்ளை நல்ல அரும்பு போலே, உன்வரிசை பல்லழகா மூங்கில் தோளழகம், தங்கச்சிமிழ் போல் இருக்கும் ஐயலுட மர்மழகம், ஆலிலையின் தாயலிலே அன்னையுட வைரழகம், சிற்றுடுக்கு கடைந்தது போல், சிற்றுடுக்கு கடைந்தது போல், சேலை கட்டு இணையழகா ஐந்து விரலழகும்
அவர நெற்று செய்யலி. சத்து விரலகும் வயிற்று நெற்று செய்யலி. தலைமுடியோ கருப்பொழிய, தானே ஒரு கருப்பம் இல்லை. புருவரெண்டும் கருப்பொழிய, பின்னே ஒரு கருப்பம் இல்லை. தங்கத்தை காட்சி தரையில் வார்த்தது போன்று சிப்பி சதிக்கிய சித்திரம் மாதிரி அழகு சிலையாக இருக்கிறாள் வள்ளிநாயகி. எப்பு சிலையா இருக்கா வள்ளியம்மா? இப்படி அழகுள்ள ஆரணங்காக திகழும் போது நம்பிராஜன் குறிஞ்சி நாட்டை செல்வ சிறப்போடு ஆட்சி நடத்துகிறான். சபாசே. ஒரு நாள் என்ன காவலர்களை அழைத்தான். அப்பா காவலர்களே, மகாராஜா, என் நாட்டு மக்களுக்கு இதுவரை நான் எந்த குறையும் வைத்ததில்லை. ஆனாலும் என்னை அறியாமல் ஏதேனும் குறை இருந்தாலும் இருக்கலாம். ஆகையினாலே நீங்கள் நகர் சோதனைக்கு சென்று நாட்டு மக்கள் நம்முடைய அரசாட்சியிலே நிறைவு குறைவை பற்றி பேசுகிறார்களா, என்ன சொல்லுகிறார்கள் என்று தெரிந்து வாருங்கள். காவல் உஜார் செய்து வரணும். ஆமா, போயிட்டு வர என்று காவலர்களை அனுப்பி வைத்தான். சரி. இரவு காவலர்கள் நகர் சோதனைக்கு சென்று விட்டு மறுநாள் காலை பொழுது விடிந்தவுடன் அரசவைக்கு வந்தார். வேந்தனை பார்த்தார். மகாராஜா. காவலர்களே. வணக்கம் அண்ணா. வணக்கம். நகர் சோதனைக்கு சென்று வந்தீர்களா? நாங்க ஒரு ஏழு எட்டு பேர் போனோம்ல. என் நாட்டு மக்கள் என்ன பேசினார்கள் என்று தெரிந்து வந்தீர்களா? உங்களை நாரக்கிளி கிழிக்கிறாங்க மகாராஜா. எதுக்கு அப்படி பேசுறாங்க? கண்ணா உண்ணான்னு பேசுறாங்க. அப்பா காவலர்களே, என்ன என் நாட்டிலே நான் ஏதேனும் குறை இருந்தா என்னை பற்றி குறை பேசலாம். வேற குறை ஒண்ணும் இல்ல. ஆனா மன்னன் நினைச்சப்போ அவர் நினைச்ச போக்கில போறாரு அப்படின்னு பேசுறாங்க. நாட்டு மக்களுக்கு ஒரு நீதி, மன்னனுக்கு ஒரு நீதியா அப்படிங்காக. மகாராஜா, நம் நாட்டு மக்கள் வேற குறையை சொல்லவில்லை. வேற என்ன சொன்னாங்க? ஒரே ஒரு குறைதான். ஒரே குறை. அதாவது நமது முருகபெருமான் நம்ம குலக்கடவுள். நம்ம குலக்கடவுளுக்கு படைக்கக்கூடிய திணைக்கதிர்கள் திணைப்புணத்திலேயே முதிர்ந்து விளைந்து விட்டதாம். அந்த திணைக்கதிர்களை பற்றி வருவர்கள் வந்து எச்சல் படுத்தி நாசம் பண்ணுகிறதாம். அந்த திணைக்கதிரை பாதுகாக்காமல் சரி நம்முடைய குல ஆச்சாரப்படி திணைப்புணக்காவலுக்கு பெண்கள் தான் செல்வது வழக்கமா? நம்ம குல வழக்கம். நம்முடைய மகாராஜா வள்ளிநாயகி திணைப்புணக்காவலுக்கு அனுப்பாமல் ஒரே மகள் என்று அரண்மனைக்குள்ளேயே போற்றி வளர்க்கிறாரே என்றுதான் குறைபடுகிறார்கள். கொஞ்சம் ஞாபக மறதியா இருந்துட்டேன். வேறு ஒன்றும் இல்லை மகாராஜா. உடனே பார்த்தார் நம்பி மன்னன். மக்கள் குறையை தீர்ப்பதுதானே மாமன்னன் கடமை. அந்த குறையும் இருக்கவே கூடாது. உடனே நம்பிராஜன் வள்ளிநாயகி அழைத்தார். என்ன கூறுகிறார்? எப்படி அம்மா சொல்லுகின்ற? அம்மா வள்ளி, அப்பா நம்ம குலக்கடவுள் யாரு? நம்ம முருக. நம்ம குலதெய்வம் முருகபெருமான். முருகபெருமானுக்கு படைக்கக்கூடிய திணைக்கதிர்கள் எல்லாம் என்ன திணைப்புணத்திலேயும் முதிர்ந்து விளைந்து விட்டதம்மா. அப்படியாப்பா? ஆமாம்மா. அது என்ன செய்யணும்? நம்முடைய குல ஆச்சாரம் என்ன தெரியுமா? திணைப்புணக்காவலுக்கு உன்ன மாதிரி பெண்கள் தான் திணைப்புணக்காவல் செய்ய வேண்டும். ஆகையினாலே உனக்கு தகுந்த செய்திகளை அழைத்துக் கொண்டு நீ திணைப்புணக்காவலுக்கு போக வேண்டும். ஏன் நம்ம அம்மாவை அனுப்பக்கூடாதாப்பா? வள்ளி, உன்ன மாதிரி சின்ன பிள்ளைங்க தான் போகணும். என்ன மாதிரி சின்ன பிள்ளைங்க? ஆமா, அம்மாவுக்கு வயசாகி போச்சு இல்ல. திணைப்புணத்திலே சிறப்பான சிங்கார பரணமைத்து வைத்திருக்கிறேன். ஆமாமா, தகுந்த செடிகளை அழைத்துக் கொண்டு நீ திணைப்புண காவலுக்கு போய் வா. அண்ணமாரையும் கூட கூட்டிட்டு போறப்பா. தகுந்த நேரத்தில் உனக்கு ஆபத்து என்று தோணினால் ஒரே ஒரு குரல் கொடுத்தா போதும். நானும் உன் அண்ணமார்களும் ஓடி ஓடி வந்து விடுவோம். பயப்படாம போய் வாம்மா. ஆகட்டும் தந்தையே. நம்பிராஜன் சொன்ன உடனே வள்ளி நாயகி தகுந்த செடிகளை அழைத்துக் கொண்டு திணைப்புண காவலுக்கு வருகிறாள். எப்படி அம்மா வருகின்றாள்? அங்கே திணைப்புணத்திலே சிங்கார பரன் மீது இருந்து கவன்கல்லுமாக பட்சி பறவைகள் எல்லாம் எப்படி விரட்டுகிறாள்? கவன் வீசி விரட்டுறா. எப்படி அம்மா? அடியே செடிகளா? என்னம்மா இந்த ஒவ்வொரு பறவைகளையும் பாத்தியா? ஆமா. ஒண்ணு ஒண்ணு எவ்வளவு தினைய சாப்பிட்டுட்டு உட்கார்ந்து இருக்கு பாத்தியா? நல்ல உழக்கு தினைய திங்குது. வள்ளி நாயகி கையிலே கவன் பிடித்து நல்லா சுட்டு தின்னா நல்லா இருக்கும். பறவைகளை எப்படி விரட்டுகிறாள்? எப்படி? ஆலோலம் ஆலோலம் ஆலோல நீர், ஆலோலம் ஆலோலம் ஆலோல நீர், ஆலோலம் ஆலோலம் ஆலோல நீர், ஆலோலம் ஆலோலம் ஆலோல நீர். காய்
என்னுடைய மனதாவும் புரிகிறது. ஆனால் சதா சர்வ காலமும் செந்தில் பதிவாளும் கந்த கடவுளையே நினைத்து வழிபட்டு வருகிறேன். அந்த முருகபெருமானுக்குத்தான் என்னுடைய மனதாவும் புரியவில்லை. அவருக்கு இறக்கங்கிறதே இல்லையே என்று வள்ளி நாயகி பறவை இனங்களை பார்த்து எப்படி பாடுகிறாள், எப்படி அம்மா புலம்புகின்றாள். அந்த ஆறுமுக வேலனையே பறவைகளை அந்த முருகபெருமானையே நினைத்து 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 காத்திருக்கிறேன். அந்த கடவுளுக்குத்தான் என்னுடைய மனதாவும் புரியவில்லை என்று வள்ளி பாடினாள். சரி, கூட இருந்த செடிகள் எல்லாம் பார்த்தாள். அடியே வள்ளி, என்ன உன் நினப்பு தாண்டி புழப்பையே கிடக்க போகுது. ஏண்டி அப்படி சொல்ற வள்ளி? அந்த கந்த கடவுள் யாரு? நம்ம தெய்வம், நமக்கு யாருடி? நமக்கா கடவுள்? நம்ம குலக்கடவுள். ஆமா, குளக்கட்டை இல்லடா, குலக்கடவுள். நம்ம குல தெய்வம். குல தெய்வம் கந்த பெருமானை நம்மால் வணங்கத்தான் முடியுமே தவிர மணக்க முடியுமாடி? நீ அந்த கந்தனையே மணக்கணும் கனவு கண்டுகிட்டு இருக்கிறியே. சின்ன பிள்ளையில இருந்தே அவரை தான்
மனசுல நினைச்சு கும்பிட்டுக்கிட்டு வரேன். அப்படியா? ஆமா, எப்படியாவது அவரை அடைஞ்சே தீர வேண்டிய. அது நடக்குமாடி வள்ளி? கோமநாண்டி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? நடக்குமா கல்யாணம்? நடத்தே தீருமா பாரு. அப்படியா? நடந்தா ரொம்ப சந்தோஷம் தாண்டி. முயற்சி திருவனையாக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓஹோ, அதனால நான் முயற்சி செய்யாம விடவே மாட்டேன். ரொம்ப சந்தோஷம் டி வள்ளி. உனக்கும் முருகனுக்கும் கல்யாணம் நடந்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தானடி. அடியா, நீ மொய் எழுதுவியாடி கல்யாணத்துக்கு வந்தீனா? அதான், நீ மொய்யிலேயே இரு புசகட்டவள. கண்டிப்பா கல்யாண சாப்பாடு போட்டா மொய் உண்டுதானே? இங்க சாப்பாடு நடக்கும், இங்க சாப்பிட்டு எனக்கு மொய் எழுதிட்டு போய். கண்டிப்பா கண்டிப்பா. சேடி பெண்கள் எல்லாம் வள்ளி நாயகிடத்திலே சொல்லும் போது, சரி வள்ளி அடியே, நீங்களெல்லாம் முருகனை கரம் கூப்பி வணங்கத்தான் முடியும். ஆமா, நாங்க கடவுளாத்தான் நினைச்சிருக்கோம். ஆனால் என்னால் அவரை மணக்க முடியும். உன்னாலயா? ஆமாடி, முடியும் அடி உன்னால. எனக்கும் முருகனுக்கும் கல்யாணம் நடக்கத்தான் போகுது. நீங்கள் எல்லோரும் கண்ணார காணத்தான் போகிறீர்கள். இருந்தாலும் உனக்கு ரொம்ப பேராசடி என்று சேடி இடத்திலே பேசிக் கொண்டிருக்கும் போது, இங்கு இப்படி இருக்க, சரி அங்கே யார் வருகிறார்? யாரம்மா வருவது? திருலோக சஞ்சாரியாகப்பட்ட நாரத மகாமுனிவர். மூன்று லோகமும் சென்று விட்டு, மூன்று லோகம் சென்று மும்மூர்த்திகளையும் மும்மூர்த்திகள் தேவிகளையும் தரிசித்து விட்டு, அந்த மூன்று லோகத்திலும் கலகத்தை ஏற்படுத்த முடியாமல், சரி ஆகாய மார்க்கமாக வந்து கொண்டிருக்கிறார். நாராயண 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 சம்போ மகாதேவா. நாரத பெருமான் வந்து கொண்டிருக்கும் போது இங்கே வள்ளியினுடைய ஆலோல குரலை கேட்டார். நாரத பெருமான் என்ன எண்ணுகிறார்? என்னம்மா நினைச்சாரு? ஆஹா, தேனினும் இனிய திவ்ய மதுரகானமாக இருக்கிறதே இந்த குரல். அதானே, குரலே இவ்வளவு அழகாக இருந்தால் அந்த குரலுக்குரிய பெண்மை எவ்வளவு அழகாக இருப்பாள். அழகாத்தான் இருப்பா. அவள் யாரோ தெரியவில்லையே. யாருன்னு போய் பார்த்துட்டு வருவோமா என்று நாரத பெருமா யோசிக்கும் போது, சரி ஞான திருஷ்டியிலே அறிந்தார். அமுதவல்லி சுந்தரவல்லி இருவரிலே, சரி அமுதவல்லியானவள் தெய்வயானை என்ற பெயர் நாமத்தோடு முருக பெருமானுக்கு மனைவியாகிவிட்டாள். சுந்தரவல்லியானவள் மான்மயத்திலே பிறந்து திணைப்புனக்காவலுக்கு வந்திருக்கிறாள். ஓஹோ, ஆஹா, வள்ளி என்ற பெயரிலே வளர்கின்றாள். நமது கலகத்திற்கு கனகச்சிதமான இடம் கிடைத்து விட்டது. இன்னைக்கு கிடைச்சிருச்சுல்ல என்று நாரத பிரம்மா எங்கே வருகிறார்? எங்கே அம்மா வர்றாரு? திணைப்புனத்திற்கு வந்தார். சரி, சேடிகள் எல்லாம் பார்த்தாள். சாமி சாமி, கொஞ்சம் நில்லுங்க. ஆமா, நீங்க யாரு? உங்க ஊரு பேர் எல்லாம் சொல்லாம கூசாம திணைப்புனத்துக்குள்ள நுழையிறீங்களே. நாங்க இங்க பொம்பளை பிள்ளைகளா இருக்கோம். நீங்க யாரு? அம்மா, நீங்க பெண்களாக இருந்தாலும், சரி நான் சாதாரணப்பட்டவன் கிடையாதம்மா. நீங்க எப்படிப்பட்டவரு? திரிலோக சஞ்சாரி. அப்படியா? தெருலோக சஞ்சாரில, திரிலோக சஞ்சாரி. தெருலோக சஞ்சாரியா நீங்க? திரிலோக சஞ்சாரி அம்மா. அதாவது முக்காலமும் உணர்ந்தவன். சரி, பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரி? ஆமா. மூணு லோகத்துக்கும் போவீங்க? எங்க மூணு லோகம் போயிட்டு வருவேன். ஊரு ஊரா அலையிற ஒரு போல் இருக்கு. இல்லம்மா, கலைவாணி மைந்தன், கலகப்பிரியன். ஓ, கலவாணி மக நீங்க தானா? கலவாணி இல்ல சாமி, கலைவாணி. வீணை மீட்டுபவள் வாணி. ஓ, வீணை மீட்டு கலைவாணியோட மகனா நீங்க? ஆமா. இங்க என்ன சோழியா வந்திருக்கீங்களோ? என் பேர் நாரத மகரிஷி. ஓ, நாரதயிரே. நாரதயிர். நாரதயிர் இல்லடி, நாரதர். நாரத மகாமுனிவன். பெரிய சடாமுனி போல் இருக்கு. ஆமாமா, அழகான குரல் இசையை கேட்டேன். ஆலோல இசையை கேட்டேன். அதை பார்த்து அவளை பார்க்க வேண்டும் என்றுதான் வந்திருக்கிறேன். நீங்களும் கேட்டுட்டீங்களா? அத நான் தான் படிச்சேன். நீ படிச்சே? ஏண்டி அப்படின்னு சத்தம் கேட்டிருக்குமே சாமி. இந்த இசை இல்லம்மா, அழகான ஆலோல இசையை கேட்டேன். இந்த இசையை கேட்க அவளை பார்க்க வேண்டும், அந்த பெண்மையை வாழ்த்து விட்டு போக வேண்டும் என்று வந்தேன். ஓ, அப்ப நீங்க அந்த இசையை கேட்டிருக்கீங்க சுவாமி. அது யார் தெரியுமா? யாரு? எங்க அம்மா வள்ளி நாயகி தான். உங்க அம்மாவா? எங்க அம்மா இல்லடி, எங்களுக்கெல்லாம் தலைவி வள்ளி நாயகி. உங்க அம்மாவுக்கு ரொம்ப வயசாயிருக்குமே, அதான் பார்த்தேன். நம்பிராஜனுக்கு மகள், நமக்கெல்லாம் தலைவி. நமக்கெல்லாம் தலைவி அம்மாவா? ஆமா சுவாமி. உள்ள இருக்காங்களா? கொஞ்சம் பொறுங்க, கூட்டிட்டு வர்றேன். அப்படியா? சேடிகள் ஓடோடி வந்தாள். வள்ளியை பார்த்தாள். அம்மா வள்ளி, யாரோ ஒரு பெரிய மகிழ்ச்சியா, அவர் உன்னைத்தான் பாக்கணும்னு ஒத்த கால நிக்கிறாரு. மகிழ்ச்சியே வரவேண்டும், மகிழ்ச்சியே சீக்கிரமே விவாக பிராப்தி
சாந்தியரஸ்து. ரொம்ப சந்தோஷம் சுவாமி. ஐயனே, வந்த காரணம் யாதோ? ஆரம்மா உள்ள வந்துக்கிறம்மா, கொஞ்சம் தண்ணின்னு சாப்பிட்டுக்கணும். உடனே நாரதர் பார்த்தார், அம்மா என்ன நீ யாரு? அழகான இந்த பருவ காலத்துல இந்த திணைப்புணத்துல வந்து காவல் காக்குறே நீ யாரு? உன் ஊரு பேரு, உங்க அம்மா அப்பா பேரு, உன்னுடைய வளர்ப்பத்தை விளக்கமாக சொல்லுன்னு நாரதர் கேட்டார். ஓ, என்னோட பயோடேட்டாவை கேக்குறீங்க? சும்மா தமிழ்லயே சொல்லு. அப்படியா? உடனே பார்த்தார், ஓ உங்களுக்கு இங்கிலீஷ் புரியாது என்ன சாமி? வள்ளி நாயகி எப்படி பதில் சொல்லுகின்றாய்? எப்படி அம்மா? நாரதர் என்ன கேட்கிறார்? வண்டு வெளி கற்கண்டு மொழி மாதே, நீயும் வாழ்ந்திருக்கும் நாடது சொல் போதே. வண்டு வெளி கற்கண்டு மொழி மாதே, நீயும் வாழ்ந்திருக்கும் நாடது சொல் போதே. நீயும் வாழ்ந்திருக்கும் நாடது சொல் போதே. தகப்பன் தனக்கென்ன பேரோ? கந்தமலர் இந்து முக சீரோ உந்தன் தாய் தகப்பன் தனக்கென்ன பேரோ? உந்தன் தாய் தகப்பன் தனக்கென்ன பேரோ? வண்டு விழி கற்கண்டு மொழி மாதே, நீயும் வாழ்ந்திருக்கும் நாடது சொல் போதே. நீயும் வாழ்ந்திருக்கும் நாடது சொல் போதே. நீ யாரு? நீ யாரம்மா? உன் ஊரு பேரை சொல்லுன்னு கேட்டார். உடனே வள்ளி நாயகி, என்னம்மா சொல்லுகின்ற சுவாமி? என்ன அதாவது, நான் யாரு, என்னுடைய வளர்ப்பத்தை உங்களுக்கு விகரமா சொல்லணும்ங்கறீங்க? ஆமா பெண்ணே, யாரம்மா நீ? யாரு அதாவது, அக்கம் பக்கத்துல என்ன நடக்குன்னு பாருங்க சாமி. குனிஞ்ச முகரையோட இருந்தா என்ன தெரியும்? ஒரு கழுதியும் தெரியாது. நான் யாருங்கிற விவரத்தை சொல்றேன். எங்க ஊர் எந்த ஊர் தெரியுமா? உங்க ஊர்? ஆமா. எந்த ஊர்? பக்கத்துல இருக்கு சுவாமி. அப்படியா? ஆமா. கிருஷ்ணகிரியா? கிருஷ்ணகிரியா பக்கத்துல தான் இருக்கு. நம்ம ஊர் தூத்துக்குடி. நம்ம ஊர் சொல்ல வரல, வள்ளி நாயகி சொல்ற. எப்படி சொல்ற சுவாமி? எந்த ஊர்? சிற்றூர் என்பார். எங்க ஊர் சிற்றூர். சிற்றூரா? எங்க அப்பா பெயர் நம்பிராஜன், எங்க அம்மா பெயர் நங்கை மோகினி. மோகினியா? நங்கை மோகினி. நங்கை மோகினி. என் பெயர் வள்ளி நாயகி. ஓ, எனக்கு தமையன்மார்கள் மட்டும் ஏழு பேர் இருக்கிறார்கள். ஏழு பேரா? எங்க குல ஆச்சாரப்படி நான் திணைப்புணத்திலேயே காவல் செய்து கொண்டிருக்கிறேன். என்ன ஆச்சாரம் அப்படி? எங்க குல ஆச்சாரம் அதுதான். அப்படியா? பருவ பெண்கள் தான் திணைப்புண காவல் செய்வது வழக்கம். அதனாலதான் நானும் திணைப்புண காவல் செய்துட்டு இருக்கேன். இருந்தாலும் உங்க அப்பனுக்கு இந்த புத்தி ஆகாது. காலாகாலத்துல கட்டி கொடுக்க வேண்டிய வயசுல இப்படி உன்னை காட்டு வழியே முடிக்க விட்டானம்மா. உடனே நாரதர் பார்த்தார், அம்மா அழகான பருவ காலத்தையும் நீ பாழாக்கலாமா? உன் தாய் தந்தையரும் உன் தமையன்மார்களும் உங்க குல ஆச்சாரத்தை தான் நினைத்தார்களே தவிர உன் பருவ காலத்தையும் நினைக்கவில்லையே. காலாகாலத்துல ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறத விட்டுட்டு இப்படி திணைப்புண காவலுக்கு அனுப்பி விட்டார்களே. பருவ காலத்தை இனியும் பாழாக்க என்னலாமா?
அவளி சாமி, அந்த காலத்திலே பெரியாளுக்கு சொன்னதெல்லாம் மறந்துட்டியா? என்ன சாமி சொன்னாங்க? பருவத்தே பயிர் செய்யணும் சொல்லிருக்காங்க. அப்படியா? அப்படி இருக்கும்போது அழகான பருவ காலத்துல நீ இப்படி வெயிலிலும் மழையிலும் நனைந்து கவன்களோடு இருந்து பற்றி வரவைகளை விரட்டுவதை பார்த்தால் எனக்குத்தான் ரொம்ப வேதனையா இருக்கம்மா. திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படும் சொல்லிருக்காங்க. ஆமா, திருமணம் எல்லாம் விதிப்படிதான் நடக்கும் சாமி. இதெல்லாம் தெரிஞ்சிருக்கே, பிற வந்து இப்படி காட்டுல வந்து இருக்கே, உனக்கே நல்லா இருக்குதா சாமி? என்ன? ஆமா, என் மேல ஏன் உங்களுக்கு இவ்வளவு அக்கறை? என்ன ஒரு நல்ல எண்ணம் தான். என்னை பத்தியும் என் திருமணத்தை பத்தி என்னுடைய வருங்கால வாழ்க்கையை பற்றியும் யோசிப்பதற்கு என் தாய் தந்தை இருக்கிறார்கள், தமையன்மார்கள் இருக்கிறார்கள். அவங்க இருந்து என்ன செய்ய? அவங்களுக்கெல்லாம் இல்லாத கவலை உங்களுக்கு ஏன் வந்தது? பருவம் வீணாகுதேன்னு நான் பாவப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன் சுவாமி. இறக்கப்படுறேன். திருமணம் விதிப்படிதான் நடக்கும். ஆமா, வள்ளி சொன்ன உடனே நாரத பிரம்மா பார்த்தார். நீ விதி விதின்னு விதிக்கே முலனம் கொடுத்து பேசுவதை பார்க்கும் போதுதான் என்ன சாமி, எனக்கு ஒரு சின்ன சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. என்ன சம்பவம்? விதின்னு சொன்னவுடன் அந்த ஞாபகமே வருது. ஓ, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வருதா சாமி ஞாபகம்? அதாவது அத்திரி முனிவனுடைய பத்தினி அனுஷியாவோட உனக்கு கதை உனக்கு தெரியுமா? ஓ ஆமா, எங்க தெருவுல நாலாவது வீட்டுல இருக்காங்க. நான் அவளை சொல்லலடி. அத்திரி முனிவனுடைய பத்தினி அனுஷியா. ஓ, அந்த சாமியோட பதிவிரதா பத்தினி தன்மை படைத்தவள் அனுஷியா தேவி, கற்புக்கரசி. சரி, அந்த அனுஷியாவுடைய கற்பை பரிசோதிப்பதற்காக மும்மூர்த்திகள் மூன்று பேருமே அழகான சிவனடியார்களைப் போல வடிவம் எடுத்து வேஷம் தரித்து, மும்மூர்த்திகள் சிவன் விஷ்ணு பிரம்மா மூணு பேருமே சரி அனுஷியாவுடைய கற்பை பரிசோதிப்பதற்காக மூன்று பேரும் அற்புதமான சிவனடியார்கள் மாறி வடிவெடுத்து அனுஷியாவுடைய ஆச்சிரமத்திலே வந்து சரி மூணு பேர் என்ன கேட்டாங்க தெரியுமா? மூணு பேர் என்ன கேட்டாங்க? அம்மா அனுஷியா, வாருங்கள் சுவாமி. இன்று எங்கள் மூன்று பேருக்குமே நீ அமுது படைக்க வேண்டும். நான் பாக்கியம் செய்தவள் சுவாமி, பாக்கியம் செய்தவள். அம்மா அனுஷியா, ஆனா ஒரு முக்கியமான விஷயம். என்னங்க? எல்லா சிவனடியார்களுக்கும் ஒன்று, எங்களுக்கு நீ அமுது படைத்தால் நாங்கள் உணவருந்த மாட்டோம். வணக்கம் வணக்கம். எல்லா சிவனடியார்களுக்கும் ஒன்று, நீ அமுது படைத்தால் நாங்கள் உணவருந்த மாட்டோம். பிறகு எப்படி சுவாமி உணவளிக்க வேண்டும்? நீ சொன்னா வருத்தப்பட மாட்டியே? என்ன, கோபப்பட மாட்டியே? கோபப்படுற அளவுக்கு சொல்லுவீங்களா சுவாமி? கோபப்பட மாட்டேன், வருத்தப்பட மாட்டேன்னு சொன்னா நாங்க சொல்றோம். பரவாயில்லை, சொல்லுங்கள் சுவாமி, கோபித்துக் கொள்ள மாட்டேன். அம்மா அனுஷியா, என்ன, எங்கள் மூன்று பேருக்கு நீ எப்படி இருந்து அமுது படைக்க வேண்டும் தெரியுமா? எப்படி அமுது படைக்க வேண்டும்? நீ நிர்வாணமாக இருந்து கொண்டுதான் எங்கள் மூன்று பேருக்கும் நீ அமுது படைக்க வேண்டும். அவள் கற்பை பரிசோதிப்பதற்காக மும்மூர்த்திகளும் செய்த வேலை. மும்மூர்த்திகளும் இப்படி கேட்டார்கள். சரி, ஆனால் அனுஷியா விதின்னு இருந்தாளா? என்ன செஞ்சாக? வந்தவர்கள் மூன்று பேரும் யாரு என்று தன்னுடைய கற்பின் மகிமையினால் புரிந்தாள். புரிந்து கொண்டாளா? ஆஹா, வந்தவங்க மூணு பேரும் சாதாரணப்பட்டவங்க கிடையாது. மூன்று பேரும் யார் என்று நன்றாக தெரிந்தவள் சரி தன்னுடைய கற்பின் மகிமையினாலே அந்த மும்மூர்த்திகளையே கை குழந்தைகளாக ஆக்கினாள். சின்ன குழந்தையா மாத்திட்டாங்க, பச்சை குழந்தையா மழலை செல்வங்களாக ஆக்கினாள். மூணு பேரையும் சின்ன குழந்தைகள் ஆக்கி, கை குழந்தைகள் ஆக்கி, சரி மூன்று பேருக்கு அமுது படைத்து தொட்டிலிட்டு தூங்க வச்சுட்டாளாம். சரி, அப்போ அன்று மட்டும் அனுஷியா விதின்னு இருந்திருந்தா இருந்திருந்தா அவன் மானமே போயிருக்குமே. ஓ, அப்படி சொல்றீங்களா சுவாமி? விதியை விட மதிதான் உயர்ந்தது வள்ளி. ஆமாமா, என்ன சொல்றீங்க சாமி? இருந்தாலும் உன் அழகுக்கும் உன் குணத்துக்கும் சரி உன் நிறத்துக்கும் நிறத்துக்கும் ஒரு பொருத்தமான ஒரு மாப்பிளைய நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஏன் சாமி, எப்ப பார்த்தாலும் உங்க வாட்டுக்கு திருலோக செஞ்சாரியா, எங்க பார்த்தாலும் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இப்ப என்ன புதுசா புரோக்கர் வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்லம்மா,
அதாவது ஏற்கனவே இந்த வேலையை விட்டுட்டு அந்த வேலைக்கு வந்திருக்கீங்கயா? ஆமா. ஒரு நல்ல எண்ணத்தோட, நல்ல எண்ணத்தோட சொல்ல, உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பாத்துட்டு வந்திருக்கேன். சரி, அப்ப அத இருந்து திருமணம் திருமணம்னு சொல்றீங்க. ஆமா. அப்படி நீங்க எனக்கு எப்படி மாப்பிள்ளை தான் ஏற்பாடு பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. அத நான் பாத்துட்டு வந்திருக்கிற அழகனை சொல்றேன் கேளு. யாரு சுவாமி? உனக்கு எப்படிப்பட்ட மணாளனை பார்த்து வந்திருக்கிறேன் தெரியுமா? எப்படி எப்படி? உனக்கு ஏற்ற அழகனம்மா, உனக்கு ஏற்ற அழகனம்மா, உச்சமால் மருகனம்மா, சத்தி உமை பாலனம்மா, சங்காரனின் திருமுகனம், ஆறுமுக மேலனம்மா, அழகு மிக்க வீரனம்மா, தேவர் கூரை தீர்க்க வந்த, தேவர் கூரை தீர்க்க வந்த, திவ்ய நல்ல சண்முகந்தா, உனக்கேற்ற அழகன், அப்படியா? உச்சமால் மருகன், அந்த சக்தி உமை பாலன், சங்கரனின் திருமுகன், அந்த திருமுருகேசனையே உனக்கு மணாளனா பார்த்துட்டு வந்திருக்கேன். அந்த முருகனை வணங்குவோர்க்கு நலமென்றும் குறைவே கிடையாது வள்ளி. நம்ம முருகேசனையா பாத்திருக்கீங்க? நம்ம முருகேசன் கிடையாது, செந்தில் புதிவாளும் கந்த கடவுளையே உனக்கு மாப்பிள்ளையா பார்த்துட்டு வந்திருக்கேன். அந்த கடவுளையா? இந்த வார்த்தையை சொன்னதான் வள்ளி என்ன சொல்றா? என்னம்மா சொல்லுகின்ற சுவாமி? ஞானி போல வேடமிட்டு நியாயங்களும் பேசிக்கிட்டு நல்லவர் போல நடித்த நீருயே சாமி, கள்ளத்தனம் என்ன சொல்லா சாமி, சாமி கள்ளத்தனம் என்ன சொல்லா சாமி, பெரிய ஞானி வார் இருக்கீங்க. ஞானி மாதிரி இருந்துகிட்டு இந்த கோலம் எல்லாம் உங்களுக்கு எதுக்கு சாமி? உங்க உடைக்கும் உங்க பேச்சுக்குமே சம்பந்தமே இல்லையே சுவாமி. சுவாமி, எனக்கு மாப்பிள்ளை பார்த்ததான் பாத்தீங்க. என்ன, எப்படிப்பட்ட குடும்பத்துல பாத்துட்டு வந்திருக்கீங்க? நல்ல மாப்பிள்ளைய பாத்திருக்கேன் பாத்தியா, உனக்கு ஏற்ற பொருத்தமான மாப்பிள்ளைய பாத்திருக்கம்மா. சாமி, என்ன, எனக்கு மாப்பிள்ளை பாத்துட்டு வந்திருக்கே, அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமா? நல்ல சிறந்த குடும்பம்மா. சொல்றேன் கேளுங்க. என்ன, ஆத்தாள பேரு நீலி அப்பனோ சுடல, சுவாமி என்ன, எனக்கு மாப்பிள்ளை பாத்துட்டு வந்திருக்கீங்களே. ஆமாம்மா. அந்த குடும்பம், என்னோட மாப்பிள்ளை பாத்துட்டு இருந்தீங்க, அவங்க அம்மா ரொம்ப சிறந்த குடும்பம். மாப்பிள்ளையோட அம்மா எப்படிப்பட்டவங்க? பெரிய நீலி. நீலி அவங்க அப்பா எப்ப பார்த்தாலும் சுடுகாட்டுலதான் இருப்பார், சுடலையிலதான் இருப்பார். அது மட்டும் இல்ல, மாப்பிள்ளைக்கு உன்னையே உண்டு கண்ணேகணன் ஒரு அண்ணா இருக்காரு. அம்மா மாதிரி பொண்ணு வேணும்னு ஆத்தாங்கரலையும் குளத்தாங்கரலையும் கிணத்தாங்கரலையும் எனக்கு என்னன்னு தொந்தி காட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. மாப்பிள்ளைக்கு ஒரே ஒரு தாய் மாமா இருக்காரு, அவருக்கு மாடுதான் மேய்க்க தெரியும். தாய் மாமா? ஆமா, நம்ம கிட்ட. அது மட்டும் இல்ல, எனக்கு மாப்பிள்ளையா பாத்துட்டு வந்திருக்கீங்களே. அந்த ஆளு எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஒரு சின்ன விஷயம், என்ன, இத்தனையோண்டு பல விஷயத்துக்காக அம்மா அப்பா கூட சண்டை போட்டுக்கிட்டு இங்கனையில பக்கத்துலாம் இடம் இல்லைன்னு பழனி மலை மேல போய் கோமணத்தை கட்டிக்கிட்டு எனக்குன்னேன்னு உட்கார்ந்துகிட்டு இருக்காரே அந்த கோமணாண்டி. ஏற்கனவே அந்த பண்டாரத்துக்கு ஒரு தார வேற இருக்கு. ஆமா, இந்த லட்சணத்துல அந்த பண்டாரத்துக்கு என்ன ரெண்டாம் தார வேண்டி கிடக்கு. அந்த கோமணாண்டிக்கு என்ன பொண்ணு பார்த்து வந்திருக்கீங்க? இப்படி பேசி போட்டாளே. வள்ளியினுடைய வார்த்தையை கேட்டவுடனே நாரத பிரம்மா, வள்ளி சாமி, அதாவது கற்பூர பாத்திகட்டி கமல் நீர் வாட்சி நறுமண கலவங்களை உரமாக போட்டு அந்த பாத்தியில வெங்காயத்தை நட்டி வச்சா என்ன வாசனை வரும்? வெங்காய வாசனை தான் வரும். கற்பூர வாசனை வருமா? வராது. கமல் நீர் வாசனை வருமா? வராது. வெங்காயம் வெங்காயம் தான். ஆமா, வள்ளி வெங்காயம் தான். நீரிழவி ஆகுமாம் நீராம்பல், தான்கற்ற நூலளவி ஆகுமாம் நுண்ணறிவு, நுண்ணறிவு மேலே தவத்தளவை ஆகுமாம் தான்பற்ற செல்வம், ஆனால் குலத்தளவை ஆகுமாம் குணம். என்ன சாமி சொல்றீங்க? உன் குறக்குல புத்திய காட்டிட்டியே சாமி.
கந்தனுடைய குடும்பம் எப்படிப்பட்டதுன்னு தெரியாம லேசா இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லிட்டியே. வள்ளி, என்ன கந்தனையும் எந்தனையும் கடிய வார்த்தை பேசியதால் கந்தனுக்கு உந்தனையே சொந்தமாக்கி மனமுடிப்பேன் என்று சொல்லி நாரதரோ கந்தனையும் என்னையும் நீ கடிந்து வார்த்தை பேசிவிட்டாய். இழிவாக பேசிய உன்னை அந்த கந்தனுக்கே உன்னை சொந்தமாக்கி மனமுடிப்பேன். அப்படி மனமுடித்து வைக்காவிட்டால் என் பேர் நாரதர் அல்ல, நான் அணிந்திருப்பது பூணூலும் அல்ல, கலகப்பிரியன் என்ற ஒரு வார்த்தையும் எனக்கு தேவையில்லை, கழுத்தில் போட்டிருப்பது ருத்ராட்ச மாலையும் அல்ல. வருகிறேன் என்று நாரத பிரம்மா எங்கே வருகிறார்? நேராக கழுகாசல மூர்த்தியை காண்பதற்கு கழுகாசலத்திற்கு வருகிறார். முருகன் இருப்பதுக்கே வந்துட்டார். அதாவது சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலே அவதரித்து, சரி, சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலே அவதரித்து ஆறு வரிகளாக தோன்றி கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு அன்னை சக்தியால் ஒருருவம் பெற்று சூரசம்காரம் முடித்து தெய்வ யானையை மனமுடித்து கழுகாசலத்திரி அமர்ந்திருக்கக்கூடிய கந்த கடவுளை பார்ப்பதற்கு நாரத மகரிஷி கழுகாசலம் வருகிறார். கங்கை அணிந்தவா கண்டோர் தொழுவிலாச சதங்கையாடும் பாதவினோத லிங்கேஸ்வரா நின்றாள் துணை தில்லை அம்பல நடராயா செழுமை நாதரே பரமேசா தில்லை அம்பல நடராயா